சற்று முன் கொடூர விபத்தில் சிக்கிய ஐபிஎல் ஜாம்பவான். முடிந்தது கிரிக்கெட் வாழ்க்கை, அதிர்ச்சியில் ரசிகர்கள். அதாவது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் முடிவடைந்த சூழலில் ரசிகர்கள் அனைவரின் கவனமும் ஐபிஎல் தொடரின் மீதுதான் உள்ளது. அதற்கேற்றார் போலவே பிசிசிஐயும் அப்டேட்டுகளை வழங்கி வருகிறது. அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான வீரர்கள் மினி ஏலம் வருகின்ற December 23 நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வீரர்கள் தக்கவைப்பு பட்டியல் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அதேபோல ஐபிஎல் தொடரில் இதுவரை ஒருமுறை கூட கோப்பையை வெல்லாத ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது ஜேசன் பெகன்ரோ, செர்ஃபன் ரூதர்போர்ட் உள்ளிட்ட 5 ஸ்டார் வீரர்களை அதிரடியாக கலட்டிவிட்டுள்ளது. இதனால் அந்த அணியானது மீதம் ₹8.75 கோடியை அந்த அணியானது கையில் வைத்துள்ளது. இதனை வைத்து ஆல்ரவுண்டர்களை வாங்க திட்டமிட்டும் வருகிறது. இந்த நிலையில்தான் அந்த அணிக்கு அதிர்ச்சி தகவலை கொடுத்துள்ளார் மேக்ஸ்வெல். ஐபிஎல் தொடரின் முதல் பாதி ஆட்டங்களில் அவர் விளையாட மாட்டார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இது குறித்து அணி நிர்வாகத்திற்கே தகவல் கூறப்பட்டுள்ளதாகவும், இதேபோல ஆஸ்திரேலிய அணியானது வருகின்ற பிப்ரவரி 1 இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. அதிலிருந்தும் மேக்ஸ்வெல் அவர்கள் வெளியேறுகிறார் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிளான் மேக்ஸ்வெல் அவர்கள் சமீபத்தில் தனது நண்பரின் பிறந்தநாள் பார்ட்டிக்காக சென்றுள்ளார். அங்கு தனது பள்ளி ஆசிரியருடன் ஓடிப்பிடித்து விளையாடிய போது விபரீதமாக மேக்ஸ்வெல்லின் காலில் முறிவு ஏற்பட்டு விட்டது. அதன் காயமானது மிகவும் பலமானது என்பதால் முழுவதுமாக குணமடைய குறைந்தது 3 முதல் 4 மாதங்கள் ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வருடமே மேக்ஸ்வெல் அவர்கள் RCB அணியின் முதல் சில போட்டிகளில் விளையாடவில்லை. திருமண காரணமாக தாமதமாக இணைந்தார். அதன் பின்னர் 13 போட்டிகளில் விளையாடிய அவர் 301 ரன்களை குவித்துள்ளார். அவரின் ஸ்ட்ரைக் ரேட் ஆனது 169.10 என அட்டகாசமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த செய்தியானது தற்போது RCB ரசிகர்களுக்கும் IPL ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.